ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு முஸ்லீம் ஹிஸ்ட்ரி. இன்றைக்கி நம்ம டாபிக் 9 என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ராஃபட் சுலைமான் நபியை பற்றி பார்க்க போகிறோம். ப்ராஃபட் இசாக்கோட ஜென்ரேஷனில் வந்து நம்ம ஒரு ஒருத்தரையாக பார்த்துருவோம். போன டைப் ஃபர்ஸ்ட்டில் வந்து ப்ராஃபட் யூசுஃப் பார்த்தோம், ப்ராஃபட் மூசாவை பற்றி பார்த்தோம், அடுத்து வந்து ப்ராஃபட் தாவூத். இவரோட ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்கல, பட் அல்லாஹ் வந்து அவரோட டைமில் வந்து ஹோலி புக் ஹோலி ஜபூரை வந்து அவருக்கு வந்து கொடுத்தாரு. அவர் அப்போ அதுக்கப்புறமா வந்து ப்ராஃபட் சுலைமான் வந்து அல்லாஹ் வந்து இறை தூதராக எடுத்தான். அப்போ வந்து சுலைமான் வந்து அல்லாஹ்கிட்ட ஒரு வரம் கேட்டார். என்ன வரோம்னா, ஜின்களை அடிமையாக வச்சு இந்த உலகம் ஃபுல்லாக ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கேட்டார். ஜின்கள் யாருன்னா, இவங்க வந்து சாத்தானோட அடிமை, பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருப்பாங்க, ஆனால் வந்து மனுஷங்களோட அதிகமாக பயங்கரமாக வேலை செய்வாங்க. அவங்க மனுஷங்களாம் செய்ய முடியாத வேலையெல்லாம் செய்வாங்க. அந்த வரத்தை கேட்டார். அப்போ அல்லாஹ் வந்து அவருக்கு அந்த வரத்தை கொடுத்தாரு. அந்த வரத்தை கொடுத்த உடனே இந்த உலகம் ஃபுல்லாக ஆட்சி செஞ்சார். ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி செஞ்சார். மிக செல்வமிக்கவராக இருந்தார். அப்போது ப்ராஃபட் இப்ராஹிம் வந்து அந்த டைமில் மஸ்ஜிதுல் அக்ஸா சொல்லி ஒரு பள்ளிவாசலை கண்டுபிடிச்சார். அந்த கண்டுபிடிச்ச பள்ளிவாசலை இவர் வந்து டெவலப் பண்ணி ஜின்கள் மூலமாக அந்த பள்ளிவாசலை கட்டினார். இறை தூதர் சுலைமான் வந்து ஒரு காலத்துக்கு அப்புறமா மவுத் ஆகிறார். மவுத் ஆகிறாங்கன்னா இறந்து போகிறாங்கன்னு அர்த்தம். இறக்கம் போகும்போது அவர் வந்து அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாலே வந்து அடக்கம் செஞ்சிடறாங்க. பட் இந்த ஜின்களுக்கு அவர் இறக்கிறது தெரியல. ஆனால் அவர் வந்து சொன்ன வேலையை நம்ம செய்யணும்னு சொல்லி, அவரோட அடிமையாக இருக்கணும்னு சொல்லி அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாத்துட்டு, இன்னும் கூட அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாத்துட்டு இருக்குது. இப்போ கூட இஸ்ரேல் வந்து சண்டை போட்டு பண்ணாங்க, பட் முடியல. ஆனால் வந்து முஸ்லீம்ஸை அடிச்சுட்டு அவங்க போயிட்டு அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை இடிக்க போனாலும் அவங்களால முடியாது. ஜின்கள் இருக்காங்க, ஜின்கள் வந்து அவங்களுக்கு தடுத்துருவாங்க. அந்த சக்தியை வந்து அல்லாஹ் கொடுத்துருக்காங்க. ஜின்களுக்கு மரணம் கிடையாது. அவங்களுக்கும் ஜின்களுக்கும் சாத்தானுக்கும் அல்லாஹ் ஜட்ஜ்மெண்ட் டே அப்போது டைரெக்டாக நரகத்தை வழங்குறான். இந்த ஸ்டோரியோட கன்க்ளூஷன் என்னென்னா, இப்போது இருக்கிற காலத்தில் நிறையா மந்திரம் பண்ணுறவங்க ஜின்களை வசியப்படுத்தி பிளாக் மேஜிக்கு அப்புறமா நிறையா இதெல்லாம் செய்கிறாங்க. அதை பண்ண சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தவங்க கெடுதல் செய்யணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி செய்ய காசு கொடுத்து செய்ய வைக்கிறாங்க. பட் அவங்களுக்கு எல்லாம் ஒரு நாள் வந்து எல்லாம் அவங்களுக்கு எல்லாருக்கும் டைரெக்டாக நரகத்தை தான் கொடுப்பான். அவங்களுக்கு இந்த உலகத்துலேயும் அவங்களால வாழ முடியாது. இறந்துட்ட அப்புறமாலும் அவங்களுக்கு தண்டனை இருக்குது அப்படின்னு அல்லாஹ் திருக்குறானில் சொல்லியிருக்கான். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ப்ராஃபட் ஈசாவை பற்றி நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.